அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாணம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மொழி, வரலாறு, பண்பாடு, நாகரீகம் இவை அனைத்தும் தான் ஒரு நாட்டின் வளமை மற்றும் தொன்மையை காண்பிக்கிறது. அப்படி பார்த்தோம்னா கீழடி அகழாராய்ச்சி நம்மை 2600 வருடங்கள் இல்லை இல்லை 3000 வருடங்கள் பின்னோக்கி இழுக்கிறது. அப்படி என்னதான் கிடைக்கிறது? தோண்ட தோண்ட தமிழனின் மொழி, வரலாறு அத்தனையும் புதையலாக நமக்கு கிடைக்கிறது. இதுவரை நமது தமிழ்வாணம் யூடியூப் சேனலில் கீழடி பணிகள் குறித்து பதிவுகள் உள்ளன. பார்க்காதவங்க அந்த பதிவையும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் இதனோட தொடர்ச்சி உங்களுக்கு முழுமையாக தெரியும். வாங்க இப்போ காணொலிக்குளர போகலாம். 2017 இருந்து இந்த கீழடி அகழாய்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நமது தொன்மம் குறித்தும் இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள பழம்பெருமைகள் குறித்தும் செய்யுளாகவே, அதாவது பாடல்களாகவே உள்ளன என்று சொல்லிக்கொண்டிருந்தோம். இன்று அவை சான்றுகளாக வெளிவந்துள்ளன. முதல்ல 1974 கீழடியில் நமது தொன்மம் குறித்த ஆதாரங்கள் வெளிவந்தது. அதன் தொடர்ச்சியாக மண்குவளைகள், தாளிகள், மணிகள் எல்லாம் கிடைத்தது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதன் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2015 மற்றும் 2016 தான் அடுத்த கட்ட அகழாய்வு நடந்ததுங்க. இதில் சுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தமிழரின் நாகரிகத்தை அடுத்த கட்டத்திற்கே நகர்த்தியது. தோண்ட தோண்ட சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமே இல்லாமல் பூமித்தாய் நமக்கு நம் முன்னோர்களின் வரலாற்று பக்கங்களை ஆதாரங்களாக வழங்கினார். இதுவரை 10-க்கும் மேற்பட்ட சங்ககால கட்டிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டனங்க. நன்கு தெளிந்து செழித்து வளர்ந்த நகர நாகரிகம் கண்டறியப்பட்டது. நமது நாகரிகத்தின் எச்சங்களே நமக்கு இவ்வளவு சொல்லித்தருகிறது என்றால் நமது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வில் எப்படி இருந்திருக்கும்? இதை உங்கள் கற்பனை வளத்திற்கே விட்டுவிடுகிறேன். 2021 பிப்ரவரி மாதம் 7ஆம் கட்ட அகழாய்வு பணி தொடங்கியதுங்க. கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் போன்ற இடங்களில் அகழாராய்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதில் வந்து 14,000-க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கிடைத்துள்ளது. இவை அனைத்தும் கிமு 2600 முந்தையவை என்று அறியப்பட்டது. தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண் பானைகள், ஓடுகள், கண்ணாடி மணிகள், மதில் சுவர்கள், உரை கிணறுகள், கற்கோடாரி, ஆபரணங்கள், மண்வெட்டி, அரிவாள், இரும்பால் ஆன கத்தி, பவள மணிகள், பகடைக்காய், எடைக்கற்கள் உள்ளிட்ட தொல்பொருட்களும், 50-க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாளிகளும், மனித எலும்புக்கூடுகளும் கிடைத்த வண்ணம் உள்ளன. இதில் அகரம் என்ற இடம் விவசாயம் சார்ந்த பகுதியாக இருக்கும் என அகழாராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது. இங்கு உரை கிணறுகள், அரிசிகள், சுடுமண் பொம்மைகள், மண் பானைகள் கிடைத்துள்ளன. கொந்தகை இடுகாடுகளாக இருக்கிறது என அகழாய்வு தெரிவிக்கிறது. மேலும் மணலூரில் மண்டையோடுகளும் மண் பாண்டங்களும் மட்டுமே கிடைத்திருக்கிறது. அடுத்தடுத்த ஆதாரங்களை அள்ளித்தந்து கொண்டே இருக்கிறது கீழடி. தற்போது அங்கு கிடைத்துள்ள பொருட்கள் அனைத்துமே கிமு 3000 முன்னே நம்மை அழைத்து செல்கிறது என சொல்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் தொல்லியல் துறை வல்லுநர்கள். இதில் முதல் 3ஆம் கட்ட அகழாராய்ச்சி மத்திய தொல்லியல் துறை நடத்தியது. அதன் பிறகு 4, 5, 6ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் தொடர்ந்து நமது தமிழ்நாடு தொல்லியல் துறை நடத்தியதுங்க. இதில் 4ஆம் கட்ட அகழாய்வில் கிடைத்த மண்பானை ஓடுகளின் எழுத்துக்களை தமிழ் பிராமி எழுத்துக்கள் என்று அறிக்கை வந்தது. இதை 2019 தமிழி என்று உறுதி செய்தது தமிழ்நாடு அரசு. இவை எல்லாம் தமிழர்களின் மாண்பை உலக அரங்கில் மேலும் மேலும் உயர்த்திடும் ஆதாரங்கள். கீழடியில் தமிழி எழுத்துக்களுடன் கிடைத்து வரும் மண் கலங்கள், மண் ஓடுகள், வேலைப்பாடுகள் கொண்ட உரை கிணறுகள் என பட்டியல் நீள்கிறது. ஆபரணங்கள் அணிந்த பெண்ணின் சுடுமண் பொம்மை ஆராய்ச்சியாளர்களை வியப்படைய வைக்கிறது. நம் பழந்தமிழச்சிகள் ட்ரெண்டிங்காக இருந்திருக்கிறார்கள். பார்க்க பார்க்க நம் பார்வை பல கோணங்களாக விரிகிறது. பாம்படம் அணியும் வழக்கம் இன்றும் நம் தமிழகத்தில் வழக்கத்தில் உள்ளதுங்க. நாகரிகத்தின் உச்சம் இன்று எச்சமாக நமக்கு கிடைக்கிறது. எவ்வளவு படிப்பறிவு மிக்க மக்கள் தொழிற்கூடங்கள் வைத்து இரும்பை காய்ச்சி பயன்படுத்தி உலோக கருவிகள் செய்து பயன்படுத்திய அறிவு நம்மை வியக்க வைக்கிறது. கீழடியில் கிடைத்த தமிழ் எழுத்துக்கள் அசோகர் காலத்திற்கு முற்பட்ட பழைய எழுத்துமுறை எழுத்துக்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுவரை 56 வகை கையெழுத்துக்கள் கிடைத்துள்ளன.
தமிழனாக பிறந்தமைக்கு பெருமிதம் கொள்வோம். தமிழக வரலாறு அசோக மன்னன் காலத்திற்கு முன்னர் போகக்கூடாது என்பதற்காக மிக கவனமாக கட்டமைக்கப்பட்ட சாதிதான் தமிழ் எழுத்துக்களை தமிழ் பிராமி என அழைத்தது. இனி தமிழி என்று அழைப்பதே சரி. உலகிற்கே நீதி சொன்னவன் நம் தமிழ் பாட்டன். அவன் கூற்று என்றுமே பொய்த்ததில்லை. கீழடியை தொடர்ந்து கொடுமணல், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர் ஆகிய இடங்களிலும் ஆராய்ச்சியாளர்களின் தேடல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம சேனலில் நமது சப்ஸ்கிரைபர் வந்து ஏழாம் கட்ட அகழாய்வு பற்றி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்கள் அனைவருக்குமான காணொளி பதிவு தான் இது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் தமிழ்வாணம்.